விஷன் கேர் நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர். கனடாவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐவர் உட்பட ஆறு இலங்கையர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளனர். பலியான ஆறு பேரும் கனடாவிற்கு புதிதாக வந்தவர்கள் எனவும் அவர்களில் நான்கு சிறுவர்களும் அடங்குவதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். குறித்த குடும்பத்துடன் வசித்து வந்த இலங்கையைச் சேர்ந்த 19 வயது இளைஞர் ஒருவரே இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளார். ஒட்டாவா புறநகர் பகுதியான பார்ஹேவனில் இந்த சம்பவம் இடம் பெற்றுள்ளது. விடயம் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் சந்தேக நபரை விரைவாக அடையாளம் கண்டு அவரை கைது செய்துள்ளனர். குறித்த வீட்டிலிருந்து தாயும் அவரது நான்கு பிள்ளைகளும் அந்த குடும்பத்துடன் வசித்து வந்த ஒருவரும் காவல்துறை அதிகாரிகளால் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்கள் 35 வயதுடைய தர்ஷனி டிலந்திகா ஏகநாயக்க என்ற பெண்ணும் அவரது 7 வயதுடைய மகனும் 4 வயதுடைய மகளும் 2 வயதுடைய மகனும் 2 மாத குழந்தையும் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். உயிரிழந்த 6வது நபர் 40 வயதுடைய காமினி அமரகோன் என்ற நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்த பிள்ளைகளின் தந்தை சம்பவத்தில் காயமடைந்த நிலையில் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் கூறிய ஆயுதம் ஒன்றை பயன்படுத்தி கொலைகளை மேற்கொண்டுள்ளதாக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை கனடிய பிரதமர் ஜஸ்டின் ரூடோ இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி அளிப்பதாகவும் பயங்கரமான வன்முறை எனவும் குறிப்பிட்டுள்ளார். உலகவாழ் இந்துக்களால் இன்றைய தினம் மகா சிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. இந்த விரதம் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரும் சதுர்த்தசி திதியில் அனுஷ்டிக்கப்படும். இதற்குமே இன்றைய தினம் நாட்டில் உள்ள தொன்மைமிக்க சிவ தலங்கள் உட்பட்ட அனைத்து ஆலயங்களிலும் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெறவுள்ளன. இதேவேளை உலகெங்கிலும் உள்ள இந்து பக்தர்களினால் அனைத்து உயிர்களையும் துன்பத்திலிருந்து விடுவிக்க சிவபெருமானிடம் செய்த பிரார்த்தனையை நினைவு கூறுவதாக சிவராத்திரி விரதம் அமைந்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். மகா சிவராத்திரி விரதத்தை முன்னிட்டு விடுத்துள்ள செய்தியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மகா சிவராத்திரி விரதத்தை அர்த்தமுள்ளதாக்கும் வகையில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்தி மமதை அகங்காரம் இல்லாத நாடாக அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டின் எதிர்காலத்துக்கான திட்டத்தை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும். மகா சிவராத்திரி விரதத்தில் இந்து மக்களினால் ஏற்றப்படும் மொழியானது முழு இலங்கை மக்களின் வாழ்விலும் ஒளியேற்றுவதாக அமைய பிரார்த்திப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். சர்வதேச மகளிர் தினம் இன்றாகும். சர்வதேச மகளிர் தினம் தொடர்பில் எமது செய்தி சேவை கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்படுகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச மகளிர் தினமானது மார்ச் மாதம் 8ஆம் திகதி பெண்களை கௌரவப்படுத்தும் வகையில் கொண்டாடப்படுகின்றது. 1789 ஆண்டு ஜூன் 14ஆம் திகதி சுதந்திரத்துவம், சமத்துவம், பிரதிநிதித்துவம் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து பிரான்ஸ் புரட்சியின் போது பாரிஸில் உள்ள பெண்கள் போராட்டம் நடத்தினர். ஆளுக்கு நிகராக பெண்கள் இந்த சமுதாயத்தில் உரிமைகளை பெற வேண்டும் என்றும், வேலைக்கேற்ற ஊதியம், 8 மணி நேர வேலை, பெண்களுக்கு வாக்குரிமை, பெண்ணடிமைகளாக நடத்தப்படுவதிலிருந்து விடுதலை வேண்டும் போன்ற விடயங்களை அவர்கள் வலியுறுத்தி இருந்தனர். பிரான்ஸ் மன்னரின் மாளிகைக்கு முன்னால் ஒன்று திரண்ட பெண்களை அச்சுறுத்திய 2 காவலர்கள் பெண்களால் கொலை செய்யப்பட்டனர். தொடர்ந்து பெண்கள் நடத்திய போராட்டத்தின் நிமித்தம் மன்னர் லூயிஸ் பிலிப் பதவியிலிருந்து விலகினார். இதனை அடுத்து பிரான்ஸ் பெண்களின் ஆர்ப்பாட்டத்துக்கு ஐரோப்பா முழுவதும் ஆதரவு பெருகியது. ஆஸ்திரியா, டென்மார்க் மற்றும் இத்தாலி போன்ற நாடுகளை சேர்ந்த பெண் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தொடர் போராட்டங்களை முன்னெடுத்தனர். இதனை அடுத்து பிரான்சில் ஆட்சி அமைத்த லூயிஸ் பிளாங் பெண்களை அமைச்சரவை ஆலோசனை குழுவில் இணைத்ததுடன் அவர்களுக்கு வாக்குரிமை வழங்கவும் இணங்கினார். இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு 1848 ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் திகதி இடம்பெற்றது. அதன் பின்னர் அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகளில் இடம்பெற்ற பெண்களின் புரட்சிகளை கருத்தில் கொண்டு மார்ச் மாதம் 8ஆம் திகதியை சர்வதேச மகளிர் தினமாக ஐக்கிய நாடுகள் சபை பிரகடனப்படுத்தியது. இ
இதேவேளை மகளிர் தினத்தை ஒரு தினத்திற்கு மட்டுப்படுத்தாமல் புதிய சட்ட திட்டங்கள் மற்றும் கொள்கைகளை உருவாக்கி பெண்களின் அபிமானம் மற்றும் பாதுகாப்பிற்காக அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். பெண்கள் மீதான பாகுபாட்டை தவிர்க்க முதன்முறையாக தேசிய ஆண் மற்றும் பெண் பாலின கொள்கையை அறிமுகப்படுத்தியுள்ளமை சிறப்பு அம்சமாகும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வெளியிட்டுள்ள மகளிர் தின அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலியல் மற்றும் பாலின அடிப்படையிலான வன்முறைகளை தடுப்பதற்கான 5 ஆண்டு தேசிய செயற்திட்டம் அமைச்சரவை அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. எதிர்கால சந்ததியினருக்கு மிகவும் பாதுகாப்பான மற்றும் வளமிக்க நாட்டை கட்டி எழுப்புவதற்கான அரசாங்கத்தின் திட்டத்திற்கு ஒட்டுமொத்த பெண்களின் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாக சர்வதேச மகளிர் தின செய்தியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தற்போதைய சமூக நெருக்கடிகளின் மத்தியிலும் கூட பெண்களின் போசனை, சுகாதாரம் மற்றும் கல்வி நடவடிக்கைகளுக்காகவும் பெண்களுக்கான புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான திட்டங்கள் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள மகளிர் தின வாழ்த்துச் செய்தியில் இதனை குறிப்பிட்டுள்ளார். வவுனியா வெடுக்கநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் சிவராத்திரி விரத ஏற்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டிருந்து ஆலயத்தின் போசகர் உட்பட இருவர் நெடுங்கேணி காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்றைய தினம் மகா சிவராத்திரி விரதத்தை முன்னிட்டு வெடுக்கநாரிமலையில் விசேட பூஜை வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு ஆலய நிர்வாகத்தினர் முயற்சிகளை மேற்கொண்டனர். இந்த நிலையில் அவர்களது முயற்சிக்கு காவல்துறையால் தடங்கள் ஏற்படுத்தப்பட்டதாக தெரிவித்து ஆலயத்தின் நிர்வாகத்தால் வவுனியா நீதிமன்றத்தில் நகர்த்தல் பத்திரம் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதனை கடந்த செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் வெடுக்கநாரிமலை ஆலய விடயத்தில் நீதிமன்றம் ஏற்கனவே வழங்கிய கட்டளையின்படி செயல்படுமாறு ஆலய நிர்வாகத்துக்கு உத்தரவினை வழங்கியது. இதனையடுத்து சிவராத்திரி விரத ஏற்பாடுகளை முன்னெடுப்பதற்காக நேற்று மாலை உழவு இயந்திரத்தில் சென்று கொண்டிருந்த பூசகர் உட்பட இருவர் நெடுங்கேணி காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர். வெடுக்கநாரிமலை ஆலயத்தில் பூஜை வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு வவுனியா நீதிமன்றம் கடந்த வருடம் உத்தரவினை வழங்கியது. அந்த உத்தரவை செவ்வாய்க்கிழமை நீதிமன்றம் மீண்டும் உறுதி செய்தது. இந்த நிலையில் குறித்த இருவரும் கைதாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்று முதல் ஆரம்பமாகவுள்ள நீண்ட வார விடுமுறையை முன்னிட்டு வடக்கு மற்றும் பிரதான தொடருந்து மார்க்கங்களில் விசேட தொடருந்து சேவைகள் முன்னெடுக்கப்படும் என தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கமைய இன்று காலை 7:30 கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்திலிருந்து மதுரைக்கான விசேட தொடருந்து ஒன்று சேவையில் ஈடுபடவுள்ளது. அதே நேரம் இன்றைய தினமும் நாளை மறுதினமும் 7:30 மற்றொரு விசேட தொடருந்து கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளை நோக்கி சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளது. அத்துடன் நாளை மறுதினம் பதுளையிலிருந்து கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்தை நோக்கி காலை 7:45 விசேட தொடருந்து ஒன்று புறப்பட உள்ளது. இன்றும் நாளை மறுதினமும் பதுளையிலிருந்து கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்தை நோக்கி மாலை 5:20 புறப்பட உள்ளது. இதேவேளை நீண்ட வார இறுதியில் அனுராதபுரம் மற்றும் காங்கேசந்துறை தொடருந்து நிலையங்களுக்கு இடையே வடக்கு மார்க்கத்தில் பல தொடருந்து சேவைகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி இன்று, நாளை மற்றும் நாளை மறுதினம் அனுராதபுரத்திலிருந்து காங்கேசந்துறைக்கு விசேட தொடருந்து சேவை காலை 6:00 முன்னெடுக்கப்பட உள்ளது. அத்துடன் காங்கேசந்துறையிலிருந்து அனுராதபுரம் வரையில் மாலை 4:30 தொடருந்து சேவையொன்று இயக்கப்படவுள்ளதாக தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. ஏடன் வளைகுடா பகுதியில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் ஏவுகணை தாக்குதலுக்கு இலக்காகிய ட்ரூ கான்பிடன்ஸ் என்கின்ற வணிக கப்பலிலிருந்து இந்திய போர்க்கப்பலான INS கொல்கத்தாவால் மீட்கப்பட்ட 21 பணியாளர்களில் 2 இலங்கையர்களும் உள்ளடங்குவதாக இலங்கை கடற்படை உறுதிப்படுத்தியுள்ளது. மீட்கப்பட்ட இலங்கை பிரஜைகளில் ஒருவர் குறித்த தாக்குதலில் காயமடைந்துள்ளதாக கடற்படை பேச்சாளர் கயான் விக்ரமசூரிய உறுதிப்படுத்தியுள்ளார். குறித்த கப்பல் நேற்று ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் ஏவுகணை தாக்குதலுக்கு இலக்காகியது. இதனையடுத்து இந்திய கடற்படையால் இலங்கையர்கள் உட்பட 21 பேர் மீட்கப்பட்டனர். கப்பலில் இருந்த 20 பணியாளர்கள் மற்றும் 3 ஆயுதமேந்திய காவலர்கள் இந்திய போர்க்கப்பல் மூலம் ஆப்பிரிக்காவின் ஹார்ன் ஆஃப் ஜிபோட்டியில் உள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
விஷன் கேர் நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர்.